ஓகே, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவானுச்சுன்ற அந்த வரலாறு பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேபினெட் மிஷன் பிளான் சொல்லக்கூடிய இந்த பிளான் வந்து 1946 வந்து போட்டாங்க. ஓகேங்களா? கேபினெட் மிஷன் பிளான், அந்த கேபினெட் மிஷன் பிளான் படி உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட பிளானில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷனில், கேபினட் மிஷனில் உங்களுக்கு மொத்தம் 389 பீப்புள் இருந்தாங்க. ஓகேங்களா? 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 389 மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 296 மெம்பர்ஸ் வந்து தேர் ஃப்ரம் வந்து எலெக்டட் ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து 296 பேரும், அப்புறம் நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்கு இல்லையா, மன்னராட்சி பகுதியிலேருந்து நம்மளுக்கு 93 பேர். ஓகேங்களா? மன்னராட்சி பகுதியிலேருந்து 93 பேரும், பிரிட்டிஷ் ஆட்சி பகுதியிலேருந்து 296 பேரும் வந்து நம்ம அந்த மெம்பரை வந்து எடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த 296 இருக்கு இல்லையா, 296 மெம்பர்ஸ், அந்த 296 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் 4 பேர் வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ண மெம்பர்ஸ். ஓகேங்களா? அதாவது சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ்னு இருக்கும், அந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ்லேருந்து நிர்ணயம் பண்ணுற மெம்பர்ஸ் தான் வந்து இந்த 4 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த 292 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்க ஆர்டினரி பீப்புள், லைக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி பீப்புள்னு சொல்ல போனால் தேர் லீடர்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 292 மெம்பர்ஸில் வருவாங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த 93 பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த 93 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருந்தவங்க வந்து கலந்துக்கல, அவங்களுக்கு இதில் விருப்பம் கிடையாது இல்லைங்களா, அவங்க வந்து இந்த விஷயத்தில் கலந்துக்கல. ஸோ வந்து நம்ம நிர்ணய சபையில் இருந்தவங்க வந்து 296 மெம்பர்ஸ் தான். இதோட ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து என்னைக்கு ஃபார்ம் ஆனிச்சுன்னா 9th December 1946 தான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து போட்டாங்க. ஓகேங்களா? 9th December 1946 அப்போது வந்து யார் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளினா, அதாவது கேபினட் அசம்பிளி இப்போ நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியும் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து நம்ம சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து அப்போது பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. அடுத்ததாக வந்து இவர் தான் வந்து இருக்கிறதுலே மூத்தவர்ன்றதுனால ப்ரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து யார் வந்து இருக்கிறதுலே வந்து எல்டஸ்ட்டோ அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக போடுவாங்க. அடுத்த மீட்டிங்கில் வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டார். ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 9th December 1946 வந்து நம்ம படித்தோம் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துச்சுன்னு. 13th December 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு ப்ராஸ் பண்ணார். ஓகேங்களா? அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் வந்து நம்ம ப்ரீயாம்பிள். ஓகேங்களா? அந்த ப்ரீயாம்பிள் வந்து உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த ப்ரீயாம்பிள். இது வந்து டிஸ்கஸ் பண்ணி 22nd January, ஓகேங்களா, 22 January 1947 இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ப்ரீயாம்பிளாக. ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், ஓகேங்களா, ஆலோசகர், இவர் ஆலோசகர் வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு கிரேட்டஸ்ட் திங்கராக இருப்பார். ஓகேங்களா? திங்கராக இருப்பார், கிரேட்டஸ்ட் நாலேஜபிள் பர்சன். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎன் ராவ். இந்த பிஎன் ராவ்கிட்ட தான் வந்து சந்தேகம் வந்தால் அந்த மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கேட்குறது வந்து பிஎன் ராவ்கிட்ட தான் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 293 சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த 296, ஓகேங்களா, அந்த 296 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மில்லியன் மக்களுக்கு ஒரு சீட்டுன்ற விகிதத்தில் தான் அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைவடைஞ்ச பிறகு 26th November 1946 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா?
26th November 1946 வந்து தி ஹவ் பாஸ்ட் திஸ் ஆக்ட், இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தால் கூட வந்து கொஞ்ச நாள் பொறுத்து 26th ஜான்வரி 1950 வரைக்கும் பொறுத்துனாங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் ஜான்வரி 3 மாதம் வந்து பொறுத்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 1930 பூர்ண ஸ்வராஜ் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த பூர்ண ஸ்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம். 1930 நம்ம 26th ஜான்வரி தான் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அறிவித்தார். ஸோ அந்த டேட்டு வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக தான் 26th ஜான்வரி 1950 வரைக்கும் வெயிட் பண்ணி அன்றைக்கி இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் 26th நவம்பர் 1949 ஓகேங்களா, 26th நவம்பர் 1949 இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப்பு, அடுத்தது வந்து எலெக்ஷன்ஸு, அப்புறம் ப்ராவின்ஷியல் பார்லிமெண்ட், இது எல்லாத்தையும் வந்து அன்னைக்கே செயலாக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. முக்கியமானது சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், ப்ராவின்ஷியல் பார்லிமெண்ட், இதெல்லாம் வந்து அன்னைக்கே கொண்டு வந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆச்சு ஓகேங்களா. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆச்சு மொத்தமாக ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உருவானுச்சு ஓகேங்களா. இதோட இந்த செக்ஷன் வைண்ட் பண்ணிக்கலாம், அடுத்த செக்ஷனில் வேறு டாபிக்.